ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்வி கரங்க சரணம் பார்த்துறேன். நம்ம கியூட் இன்ஜின் மாடல் பண்ணோம், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் வந்துடும். வண்டி நம்ம இன்ஜின் வேலை பார்த்தது வந்து கரெக்டாக வேலை பார்த்தோமா நம்ம செக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் செக் பண்ணோம். நம்ம வண்டி இன்ஜின்லாம் கை வச்சோம்னா, ஏன்னா ஹெட்டு இன்ஜின்லாம் பிரித்து பிரித்து மாட்டி கூலண்ட்டு ஆயில் நம்ம மிக்ஸ் ஆகுதா பார்க்கணும். நம்ம டைம் ஃபேன் போட்டு வண்டி ஓவர் ஹீட் ஆகுதா, இது ஆயில் எதாவது லீக்கேஜ் இருக்கா, இது மாதிரிலாம் ப்ராசஸ் நம்ம செக் பண்ணோம். பெட்ரோல் வண்டி தான் மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் ஓடி போகணும். டீசல் வண்டினா ஒரு 50 கிலோமீட்டர் ஓடி போகிறதா போகணும். நார்மலாக நம்ம வண்டி கஸ்டமர் கொடுக்க முன்னாடி வந்து தான் டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். மெயினாக சீட் பெல்ட்லாம் போட்டுருந்தோம், அதே லாங் ட்ரிப் போகணும். இன்னைக்கு மே 1 உழப்பாளி வண்டி நம்ம மூவ் பண்ணோம். நாய்ஸ் இருந்தால் நெஞ்சு நாய்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட் இல்லை. நார்மலாக நாங்கள் 10 கிலோமீட்டர் நாங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஓட விட்டு பார்ப்போம், அப்பயும் லீக்கேஜ் எதுவும் இல்லை. அதை கன்ஃபார்ம் பண்ணால் தான் வண்டி எடுப்போம். தேர்டு கீரு ஃபோர்த்து கீரு எப்பவுமே கிளச்சை வந்து எங்கேஜ் பண்ணி தான் அந்த கீரு ஃபுல் கிளச்சு மேய்ச்சி தான் போடணும். கீரு எங்கேஜ் பண்ணோம் நாளில் போகுது, நாலாவது கீரில் போகுது. இப்போ நம்ம டாப்பிக்கு 5th கீரில் போகணும், வண்டி மூவ் பண்ணோம். எதனால் தெரியும் நமக்கு வண்டி ஓட்டும் போது ஜர்க் ஆகுதா, எதனால் விட்டு அடிக்குதா, இந்த மாதிரி இஷ்யூ நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எந்த லேக் இல்லை, கரெக்டாக இருக்குது வண்டி ஓட்டும், இன்ஜினும் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் வந்து எஸ்வி கார் கார். மெயினாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணோம், நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணோம். டிஸ்பிளேல செக் பண்ணோம், வண்டி ஓட்டும் போது டிஸ்பிளே செக் பண்ணோம். நம்ம டெம்பரேச்சர் எதுவும் ஆன் ஆகுதா, நம்ம ஓவர் வண்டி இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுதான்னு தெரியும். ப்ளஸ் ஆயில் இல்லாமல் இருந்தால் அந்த ஆயில் லைட்டு பிளிங்க் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த பேட்டரி லைட்டு பெல்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த பேட்டரி லைட் தெரியும். இந்த செக்கில் நம்ம சென்சார் எதுவும் மாட்டாக முட்டோம்னா இந்த மாதிரி இந்த ஃபெயில் ஆகிடுச்சு சென்சார். நம்ம லைட் எப்பயும் வந்து ஓட்டும் போது இந்த டிஸ்பிளே பார்த்துட்டு ஓட்டணும் டிரைவிங்கில். நம்ம வண்டி ஓட்டும் டிரைவராக இருக்கும்போது நம்ம தான் டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க, நம்ம தான் வாட்ச் பண்ணோம். ரோடு எல்லாமே சைடு மிரர் எல்லாம் பார்த்து தான் ஓட்டணும். இதுவும் மெயின் தான், மெயினாக சீட் பெல்ட் போட்டு ஓட்டுருந்தோம் நாங்களாம் போனோம்னா.